பேக்கம் டூ திஎஸ்எஃப்எஃப் ஸ்டோரிஸ் இது நான் அவங்க அதெல்லாம் இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாஃபியா தான் பார்க்க போகிறோம் ஏன் அந்த ஓக்கலில் என்எஃப்எஃப் போடலையான்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் இங்கே மாஃபியாக்குள்ளே போயிடலாம் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இன்றைக்கி அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மூணு ஹீரோஸ் வருவாங்க மூணு எண்டிங்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த ஹீரோ வந்துட்டு என்டிங் பிடிச்சதோ அந்த ஹீரோ எண்டிங்கில் போய்க்கலாம் கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்ரீஸாக போகும் மோஸ்ட்லி மிஸ்ட்ரீஸாக போகுங்க ரொம்ப ஜாலியாக வந்து கதை எடுத்துகிட்டு போயிருப்பேன் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் பார்த்துட்டுக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க அப்போ ஃபீல் பண்ண முடியும் இமேஜின் பண்ணி கேளுங்க இதில் வந்து அந்த டான்னுங்கிற ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் தான் நீங்கள் ஓகேவா ஹீரோயின் ஓகேவா நான் நீங்கன்னு சொல்லுவேன் இல்லை டான் புள்ளன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவேன் ஓகேவா நல்லா கண்ணை மூடிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்கள் அப்புறம் வந்து ஃபீல் பண்ணி கேளுங்கள் ஓகேவா பிக்சர்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்கல நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி கேட்டுக்கணும் சரி வாங்க வீடியோ போலாம் போகலாம் நீங்கள் தான் டான் ஓகேவா இந்த பிக்சல் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டர் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தை போய் நல்லா ஆழ்ந்து விசவரிச்சு அதை பற்றி நீங்கள் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி போஸ்ட் பண்ணுவீங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இட்டாலியில் இருக்கீங்க ஓகேவா இட்டாலியில் இருக்கீங்க இட்டாலியில் வந்துட்டு லாஸ்ட் டேம்ப்பாங்கிற ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அங்கே ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து மாஃபியாஸை பற்றின இதையெல்லாம் எழுதிட்டுருப்பீங்க நீங்கள் வந்துட்டு உங்களோட பாஸ்ட்னால் வந்து இந்த மாஃபியாஸ்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு இருப்பீங்க அந்த பாஸ்ட் என்னன்னு கதை போக போக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த மாஃபியாஸ்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்ட்டிக்கலில் வந்து எல்லாத்தையும் வெளிச்ச போட்டு காமிச்சிட்ருப்பீங்க ஆனால் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொல மெரட்டர்லாம் வரும் நிறையா ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்னு நம்ம ஜிம்மின்னு பார்த்திங்கன்னா மாஃபியா ஓகேவா இதில் வந்து ஜிம்மின் தான் வந்துட்டு ஒரு மாஃபியா லீடர் ஒரு ஃபேமிலியோட மாஃபியா லீடர் பார்க் ஃபேமிலியின் மாஃபியா லீடர் ஓகேவா இவருக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருப்பாங்க அவங்க யாருன்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் கைண்டான ஒரு மாஃபியா லீடர் இவங்க அப்பாவுக்கு அப்புறம் இவங்க அப்பா செத்தனால தான் இவர் வந்து மாஃபியா கூட வந்திருப்பார் எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இவங்க வந்திருக்க மாட்டாங்க இவங்களை பற்றி இன்னும் போக போக உள்ளே பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு ஹீரோவை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வி வி தான் இந்த நம்ம வி வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு அட்வைசர் மாதிரி ஒர்க் பண்ணுவார் அவர் தான் வி ஓகேவா அவரோட ரைட் ஹேண்டுனே சொல்லலாம் வி அந்த மாதிரி வியோட கேரக்டர் வரும் அப்புறம் ட்விஸ்ட்டெல்லாம் வரும் வியோட கேரக்டரில் அதெல்லாம் வந்து கதையை போக போக பார்க்கலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேகே தான் நம்ம ஜேகேயை வந்துட்டு ஜேகே வந்து நம்ம ஜிம்மினோட தம்பி ஓகேவா அவர் வந்துட்டு இப்போ தான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாரு ஹை ஸ்கூலு நீங்கள் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் ஜேகேக்கு வந்துட்டு எயிட்டீன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்படி எண்டிங் முடிக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது சரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிமினோட தம்பி இவர் வந்துட்டு எப்போவுமே வந்து இந்த கைண்டாலாம் நடந்து நினைக்கிறவர் இவருக்கு வந்துட்டு அந்த இது இந்த ஜிமினோட பதவி கிடச்சிருக்கலாம்னு யோசிக்கிறவர் ஆனால் ஜிமின் வந்துட்டு அது வேண்டான்னு யோசிப்பார் இவரோட கேரக்டரையும் போக போக பார்க்கலாம் சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்லியிருந்தேன்ல நீங்கள் வந்துட்டு தூங்கி எழுந்திருக்கிறீங்க நல்ல காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களை எழுப்புகிறாங்க எழுப்பி இங்கே பாடி ஆர்ட்டிக்கலை ஓ ஆர்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்துருக்கு அப்படின்னு உங்களை பார்த்து காமிக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்துட்டு சியா ஓகேவா சியா என் தங்கச்சியை பேர் வச்சு டிரைவ் பண்ணி எடுத்தது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அப்படி சொன்னோன்னே நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆகி வேலை கிளம்புனா நீங்கள் கிளம்புறீங்க நீங்களும் கிளம்பிட்டு அப்படியே உங்களோட ரிப்போர்ட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து நடந்து போகிறீங்க போய் உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தர் வராரு இந்த எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் பொறாமை படுறக்குனே ஒருத்தவங்க இருப்பாங்களே அந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி நீ எழுதுறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் தப்பு இந்த மாதிரி எழுதிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நிறையா ஆபத்து வரும் அப்படி இப்படின்னா பொறாமையில் வந்துட்டு உங்கள் மேலே பொங்கறாரு நீங்களும் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளட்ட ஆடு வந்து நம்ம ரிப்போர்ட்டர் இதுக்கெலாம் வேண்டியதில்ல என்னை மாதிரி ஒரு இளமையான ஒரு துடிப்பு இருக்கிறவங்க தான் தேவை அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கலாய்ச்சி விட்டுட்டு வந்துடுறீங்க நீங்கள் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களோட சீஃப் எடிட்டர் வராரு அவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு ஒரு ஷீ ஷீட் ஒரு ஸ்லிப் ஷீட் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுக்குறாங்க அதையும் வந்து நீங்கள் திறந்து பார்த்தா உங்கள் வந்துட்டு இந்த கொலை மிரட்டில் இருக்குது நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை அப்படியே வந்துட்டு ஏதோ அசால்ட்டாக அதையும் அப்படியே மடித்து டேபிள் மேலே வச்சிட்டு என்னன்னு கேட்குறீங்க அவர் இருந்துட்டு இந்த மாதிரி நீ நிறுத்துறது எழுதுறது வந்து நீ நிறுத்திடு ஏன்னா இந்த மாதிரிலாம் கொலைமேரட்டல் வந்துட்டுருக்கு அப்படின்னு உங்கள் மேலே அக்கறையாக பேசுகிறாரு நீங்கள் வந்துட்டு அதை எதுவும் கண்டிக்காமல் இப்போ பாருங்கள் நான் வந்து எழுதிட்டுருக்கிறதுலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகிட்டுருக்கு மக்கள்கிட்ட நான் இதே மாதிரி எழுதிட்டு தான் வந்துட்டு போலீஸும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து அந்த மாஃபியாஸ் கும்பலெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்துட்டு இல்லை நீ வந்துட்டு இப்படி எழுதிட்டே இருந்தீங்கன்னா உன்னோடைய வந்து உன்னோட சேஃப்டிக்கு வந்துட்டு சேஃப்டி இல்லைப்பா சேஃப்டி ஆ ஏதோ வந்து அதுக்கு இல்லை அதனால வந்து நீ எழுதாத அப்படின்னு நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஒத்திமராக அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தான் இருப்பார் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெல்விஷர் தான் அவர் அவர் சொன்னது நீங்கள் கேட்காம இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனில் என்னென்ன அப்படின்னு பேசினீங்கன்னா உங்களோட ஒரு இன்ஃபார்மர் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வாங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான இன்ஃபர்மேஷன் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கூப்பிடுறாங்க நீங்களும் வந்துட்டு சரி வரேன் போ அங்கே வெயிட் பண்ணு நம்ம நார்மல் ப்ளேஸ்லேயே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு கீழே இறங்கி அங்கே போகிறீங்க அங்கே போய் அவங்ககிட்ட என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறான் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த போர்ட் ஒரு இந்த என்ன சொல்கிறது துறைமுகத்தில் வந்துட்டு ஒரு ட்ரக் டீலிங் நடக்குது நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அங்கே அவங்களோட எதிரியான அந்த லுகி மொராட்டி வந்துட்டு ரொம்பவும் பரபரப்பாக அதை பற்றி பேசிகிட்ருந்தான் இப்போ வந்து அந்த லுகி மொராட்டின்னா யாருன்னு பார்த்தானா அவனை வந்துட்டு இந்த பார்க் ஃபேமிலி மாதிரியே ஒரு இன்னொரு ஃபேமிலி தான் மொராட்டி ஃபேமிலி அவன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவனும் ஒரு மாஃபியாதான் ஆனால் வந்துட்டு இந்த பார்க் ஃபேமிலிக்கான ஆப்போசிட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ட்ர மாஃபியா அவன் வந்து ட்ரக் டீலிங் அதை இதெல்லாம் பண்ணுவான் அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன கிளாஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா சூட சூட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சனால இந்த சூட ஆறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா பரபரன்னு கிளம்பிட்டு நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படியே அந்த இடத்துக்கு போயிட்டு கார் நிறுத்திட்டு உங்களோட கேமராலாம் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக போய் ஒழிஞ்சிக்கிறீங்க ஒளிஞ்சிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க அங்கே வந்துட்டு ஒரு கப்பலில் யாருமே இல்லாத கப்பல் நினச்சிட்டு இருக்கிற கப்பல்லேருந்து ரெண்டு பேர் இறங்கி வரானுங்க அந்த ரெண்டு பேர் இறங்கி வந்துட்டுருக்கும்போது ஒரு கார் வருது அந்த இருந்துட்டு ஒரு மூணு அழகான இளைஞர்கள் வந்துட்டு இறங்கி நடந்து வர்றாங்க நடந்து வரும்போது பின்னாடி இன்னொரு கார் வருது அதுலேருந்து அந்த லுகி மொராட்டி நடந்து வரா நடந்து வந்துட்டு அந்த மூணு இளைஞர்கள் கூட இன்னும் ரெண்டு பாடி வந்திருப்பாங்க அதில் ஒரு பாடி கார்டை வந்து சுட்டுறான் என்ன ஆகுதுன்னா அப்போ வந்துட்டு அந்த பாடி கார்டை சுட்டோன்னே நீங்களும் வந்துட்டு பயத்தில் அங்கே இருக்கிற ஒரு டப்பாவை தள்ளி விட்டுறீங்க கீழே திரும்பி அந்த லுகி மராட்டி வந்து உங்களை பார்க்குறான் உங்களை பார்த்துட்டு அவனோட ஒரு அடியாளை வந்துட்டு உங்கள் மேலே துரத்தி பிடிக்க சொல்கிறான் அவன் அடியாள் வந்துட்டு உங்களை துரத்தி பிடிக்க வரலாம் நீங்கள் ஓடுறீங்க ஓடுறீங்க இல்லை பீடி உஷாக்கே வந்துட்டு டஃப் கொடுப்பீங்க இருக்குது அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறீங்க ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல கழுத்தடுக்கி உழுந்துடுறீங்க உழுங்கும் போது என்ன ஆச்சு அந்த மூணு அழகான ஆண்மகன்கள் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து உள்ளே ஏற சொல்கிறாங்க நீங்கள வந்துட்டு என்ன எதுன்னு கேட்காம உள்ளே ஏறிட்டீங்க ஏன்னா உயிர் பையமில்ல உள்ளே ஏறி உட்காந்துட்டீங்க அப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க அவங்க யாருமே ஆன்சர் இல்லை அவங்க ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் சீட்டில் ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறதுனால சப்பியாக அழகாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அது பக்கத்துலேயே பேசஞ்சர் சீட்டில் வந்துட்டு இன்னொருத்தர் இந்த வீடியோவில் இந்த பிக்சர் காமிக்கிற பார்த்திங்களா அவர் உட்காந்துட்டுருக்காரு பின்னாடி சீட்டில் வந்துட்டு நீங்கள் அப்புறம் ஒரு பாடி அப்புறம் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒருத்தர் அங்கே கூட்டத்திலே இருக்கிற சின்ன பையன் மாதிரி இருக்கிற வந்து உட்காந்துட்டுருக்காங்க இன்னொரு பாடி கார்டு வந்துட்டு உங்களோட கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஓடி எங்கேயோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த காயம் குண்டடிப்பட்ட வே பார்த்தீங்க உங்களை பார்த்து அந்த முன்னாடி சீட்டில் உட்காந்துட்டு இருந்தவர் டிரைவ் பண்ணாமல் இருந்தவர் வந்து கேட்குறாரு என்ன நீ வந்துட்டு இந்த மாதிரி காயத்தவே பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எது சொல்கிறீங்க காயெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஆனதெல்லாம் ஆன வந்துட்டு இப்பவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இது வந்து நான் பார்த்துதில்ல அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க அங்கே இருக்கிற அந்த பகுதியில் இருக்க சின்ன பையன் மாதிரி இருக்கிற பையன் வந்துட்டு உங்களை பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கிறான் அப்புறம் நீ வந்துட்டு அவங்க கூடயே எதுவும் பேசாமல் போயிட்டுருக்கீங்க போய் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய மேன்ஷனில் போய் நிறுத்துறாங்க அவங்க எல்லாம் கீழே இறங்கி வந்துட்டு உங்களையும் கீழே வாங்குற மாதிரி ஆக்ஷனில் சொல்கிறாங்க நீங்களும் வந்துட்டு கீழே இறங்கி வந்துட்டு அவங்க கிட்டே கேட்குறீங்க எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறீங்க அங்கே இருக்கிற அந்த முதல்ல ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருந்துட்டு உட்காந்துட்டு இருந்தவர் வந்துட்டு உங்களை வந்து உள்ளே வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டிரைவர் சீட்டில் இருந்தவர் வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவனுக்கு வந்துட்டு நம்ம டீ டீலர்ஷிப்பு ட்ரக் டீலர்ஷிப்பை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டானுங்க எப்படி இப்படி பண்ணலாம் அவனுக்கு வந்துட்டு ஏதாவது பதிலடி ஆகணும் அப்படி அப்படின்னு கத்திட்டுக்கிறாரு அவர் அவரை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்புறம் வந்துட்டு அங்கே முன்னாடி சாந்தமாக உட்காந்துட்டு இருந்தவர் வந்துட்டு டிரைவராக உட்காந்துருந்தவரை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அமைதியாருடா இங்கே வந்து புதுசாக வந்திருக்காங்களே அவங்கள ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ஃபீல் பண்ண வைக்கணும் இப்படி நீ இருந்தீங்கன்னா அவங்க பயந்துக்குவாங்களே அப்படின்ட்டு அந்த டிரைவராக உட்காந்துட்டு இருந்தவர் பார்த்து இந்த சாந்தமாக உட்காந்துட்டு இருந்தவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் அந்த சாந்தமாக உட்காந்துருக்குறவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி என் பேர் வி நான் வந்துட்டு இவர் பேர் வந்துட்டு ஜிம்மின்னு இவர் தான் எங்கள் மாஃபியா லீடரு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இன்னொரு பையனை அமிச்சு அந்த சின்ன பையனை பக்கம் காமிச்சு இவர் தான் ஜேகே இவர் வந்துட்டு இந்த ஜேகே வந்துட்டு எங்கள் பாஸோட தம்பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நீங்களும் இருந்துட்டு அப்போ நீ தான் அந்த பார்க் ஜிமினா அப்படின்னு கேட்குறீங்க ஜிமினோட ஜிமின் கிட்டே வந்துட்டு இந்த பார்க்கு ஃபவுண்டேஷனோட அந்த ஹெட்டு நீ தானா அப்படின்னு ஜிமினை பார்த்து கேட்குறீங்க ஜிமினும் வந்துட்டு ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் இருந்துட்டு ஏன் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு கேட்குறீங்க அவர் வந்து சொல்கிறாரு நிறையா செத்த போனவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்தேனா எங்களுக்கு தான் வந்து ஆபத்து அதனால தான் சாகரங்கள கம்மி பண்ணுறதுக்காக உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் இருந்துட்டு இவங்ககிட்ட கேட்டது தப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சரி நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறக்காக வந்து கால் எடுத்து வைக்கிறீங்க அந்த வீ இருந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எதுக்கு இப்போவே போகிறீங்க இங்கேயே நைட் ஸ்டே பண்ணுங்கள் நாளைக்கு வேணால் போய்க்கோங்க அப்படின்னு வீ சொல்கிறாரு ஜிம்மில் இருந்துட்டு நீ இங்கே தான் இருக்கணும் இங்கே இருந்தால் தான் உனக்கு வந்துட்டு ஆபத்து இல்லை நீயே பார்த்தீங்களே அந்த லுகியோட ஆட்கள் வந்துட்டு உன்னை தேடிட்டு இருந்தாங்க உனக்கு வந்துட்டு ரொம்பவும் பாதுகாப்பு தேவை நீ இங்கே இரு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் இருந்துட்டு எதுவுமே கா காதில் வாங்கிக்கல நான் போகிறேன்னா மறுபடியும் நிற்கிறீங்க அந்த ஜேகே பை புள்ளை இருந்துட்டு உங்கள் கை பிடிச்சிருந்துட்டு ஒரு ஒரு தடவை சொன்ன உனக்கு கேட்காதா பிள்ளை அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்களை பார்த்து ஜேகே வந்துட்டு புள்ள அப்படி இப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு யாரை பார்த்து நான் புள்ளேன்னு சொல்கிறேன் என் பேர் டான் அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க அவர் வந்துட்டு சரி டானு எங்கெல்லாம் போகாத அப்புறம் வந்து உனைய சுட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்த்து உங்களை ஜேகே சொல்கிறாரு அப்புறம் வீர்ந்து சொல்கிறாரு நீங்கள் எங்கேயே இருங்க இன்றைக்கி நைட்டு மற்றதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க நீங்களும் வந்துட்டு சரிப்பா இன்றைக்கி நைட்டு இவ்வளோ பெரிய மனசில் தங்குற கூட்றாங்க அதில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்கிறீங்க உங்களை வந்து ஜிமின் கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ரூம்னு சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் கையில் வந்து ஒரு கீ கொடுத்துட்டு இந்தா இது தான் ரூமு இங்கே போ இந்த தான் உங்கள் ரூமு இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்களே சரிங்கிறீங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராரு அவரோட ஒரு டிஷர்ட்டையும் ஒரு பேண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட வந்துட்டு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் இல்லை இதுதான் இருந்தது இது என்னோடய ட்ரெஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் வந்துட்டு ஓ நல்ல ஜென்டில் மேன் தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கீயெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க ரூம்குள்ளே போயிட்டு கீ எல்லாம் போட்டு டோர் லாக் பண்ணிட்டு உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம வந்துட்டு எதை வந்து நியூஸ் கலெக்ட் பண்ணான்னு வந்தால் நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறீங்க யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு போயிட்டீங்க தூங்கறதுக்கு போயிட்டீங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறீங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே கீழே போயிட்டு அப்படியே அந்த வெளியே போய் அப்படியே அந்த மேன்சன் விட்டே வெளியே வந்து நடந்தே வீட்டுக்கு போயிடுறீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்கள் துணியெல்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஃபீல் ஆகுது உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு யாரோ வந்துட்டு வெளியால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காங்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கும்போது உங்களோட ஃப்ரெண்டு சியாவோடய ரூம் வந்து திறந்துருக்கு உங்கள் ஃப்ரெண்டு சியா வந்துட்டு எங்கே போனாலும் ரூம் வந்து தான் போவாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் தான் இருப்பாங்க அதனால நீங்கள் என்ன அப்படின்ட்டு ஒரு கையில் வந்து ஒரு எடுத்து வச்சுட்டு உள்ளே போய் பார்க்குறீங்க உள்ளே வந்துட்டு ஒரு ஆள் வந்து ரெடியாக உங்களை அடிக்கலான்னு இருக்கான் நீங்கள் வந்துட்டு அப்படியே எடுத்து பார்க்கும்போது அந்த ஆள் இருக்கான் நீங்கள் வந்துட்டு பார்த்து பயந்து பின்னாடி போயிடுறீங்க உங்கள் சியா வந்துட்டு அங்கே கட்டியிருக்கோம் கை கால்லாம் கட்டி ஒரு சேரில் இருக்கா நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு நீ யார் எது நீங்கள் பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் லுகியோட ஆள் தான் லுகி தான் எங்களை செட் பண்ணாங்க இந்த மாதிரி உன்னை கொள்ளுறது அப்படிங்கிறாங்க நான் வந்துட்டு ஒன்றுமே பண்ணல என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் கதாடுறீங்க அவர் வந்துட்டு கேட்குற மாதிரியே இல்லை அப்புறம் வந்துட்டு அவரோட இதுலேருந்து அந்த என்ன பாக்கெட்லேருந்து ஒரு கன் எடுத்து உங்கள் கிட்டே நீட்டுறாரு அவர் நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க நான் எதுவுமே பார்க்கல என்னை விட்டுருங்க அப்படிங்கிறீங்க அவர் வந்து சொல்றாரு நான் ஒரு சாதாரண ஹிட்மேன் மட்டும்தான் காசு கொடுத்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன் எனக்கு இந்த இலக்கம்லாம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்க அவ்வளோதானா சங்கு சங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க அட்லீஸ்ட் என்னை கொண்டுருங்க என் ஃப்ரெண்டை வந்து விட்டுருங்களேன் அப்படிங்க நீங்கள் வந்து சொல்கிறீங்க அவர் வந்து சொல்கிறாரு இப்போ நான் உன்னை கொள்ளும் போது அவள் பார்த்துருவாளே அப்போ அவளும் வந்து ஒரு விட்னஸ் ஆயிடுவாளே விட்னஸ்லாம் நான் வந்துட்டு உயிரோட விடுறதில்ல அப்படிங்கிறாரு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தள்ளி விட்டுறீங்க அவர் வந்துட்டு அவனுக்கும் கோவம் வந்துருச்சு உங்களை வந்து சொல்லான்னு வரான் அப்போ வந்துட்டு டே நிறுத்துடா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மிதா ஜிம் அப்புறம் ஜங்குக்கு எல்லாம் வந்துட்டாங்க வந்து சண்டை போடுறாங்க அவங்க மூணு பேர் செய்து சண்டை போட்டாலும் இந்த ஒரு ஹிட்மேனை வந்துட்டு தோக்கடிக்க முடியல கடைசியில் எப்படியோன்னு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து நேர்த்தி போட்டிலே சுட்டு சாகிடிச்சிடுறாரு அப்புறம் உங்கள் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க ஏன் வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லாமே வீட்டை விட்டு போனேன் அப்படின்ட்டு வியோ ஜிமின்னு ஜேகே எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க ஏன் நான் வந்து உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க இப்போவே தெரியுதா உனக்கு வந்துட்டு உன்னை கொலை வந்துவிட்டாங்க அப்படின்ட்டு ஜிமின் வந்து கோவத்தில் கத்துறாரு இப்போ உன்னால் நான் வந்து ஒருத்தனை கொண்டுட்டேன் அப்படின்னும் கத்துறாரு என்ன நீங்கள் ஏதோ கொல்லாத மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு மாஃபியா தானே அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க அவர் வந்து சொல்கிறாரு இது வரைக்கும் நான் யாரையும் கொண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாயிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து டான் டானுன்னு கத்துறாங்க நீங்கள் வந்துட்டு ஷியா நான் வர ஷியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவளோட கட்டலாம் அவ்வுட்றீங்க அவள் வந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு கொலை நடந்துருக்கதை பார்த்துட்டு ஏ என்னாச்சு இவங்கெல்லாம் யார் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பதட்டமாக சொல்கிறாள் நீங்கள் வந்துட்டு ஏய் கால் பண்ணாதிரி இவங்க நம்மளை காப்பாற்றுறக்காக தான் அவனை கொண்டாங்க அப்புறம் ஷியாவும் சரி அப்படின்னா ஒத்துக்கிறாங்க எப்படின்னு இவங்க நம்மளை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஜிமின் இருந்துட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாய்ப்பை அப்படின்னு உங்களை பார்த்து கூப்பிட்றாரு நீங்கள் வந்துட்டு எதுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட வரணும் உங்ககூட வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஷியா வந்துட்டு அனுப்பி வச்சுட்டு நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க ஜங்குக்கையும் வியையும் வந்துட்டு அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டீங்க அவங்க வந்துட்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க அந்த பாடியை வந்துட்டு அப்படியே கீழே இருக்கிற ஒரு கார்பெட் மூலமாகவே சுற்றி கொண்டு போய் போடலான்னு பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் ஜிமின் இருந்துட்டு உங்களை பார்த்து இங்கே பாரு இந்த ஜி இந்த ரெட் கார்பெட்டை வந்துட்டு நான் உனக்கு அப்புறம் வாங்கி தந்துறேன் இந்த கார்பெட்டை இப்போ வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை அதை வச்சு க்ளீன் பண்ண சொல்லிடுறாரு நீங்கள் வந்துட்டு இப்போ யோசிக்கிறீங்க ஒரு பணம் வந்துட்டு இங்கே செத்து கிடக்குது அது முக்கியமாக இல்லை வந்துட்டு கார்பட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காப்பர் பைபிள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எங்கள் வீட்டில் தான் தாங்கணுங்கிறாரு நீங்களும் இருந்துட்டு யோசிக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு மாஃபியா வீட்டில் தாங்கினா வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குமே நம்ம வந்துட்டு ஆர்டிக்கிள் ரிலீஸ் பண்ணுறக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு சேரின்னு சொல்லிடுறீங்க நோட் திஸ் பாயிண்ட்டு அவருக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு தெரியாது அதனால தான் வந்துட்டு அவர் உங்கள்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்ருக்காரு இல்லைனா உங்களை பாத்திரத்துலேயே சுட்டு போட்டு போயிருப்பார் நீங்களும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அடம் பிடிக்காமல் சரி நான் வந்து உங்கள் வீட்லையே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க ஜிமினுக்கு என்னென்னா ஒரே ஆச்சரியம் எப்பட்றா இவன் வந்துட்டு முடியாது முடியாதுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகிறக்கு பதிலாக இப்படியே ஓகே சொல்லிட்டானே ஆச்சரியம் சரி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து நீ ஒத்துக்கிட்டா உங்ககிட்ட கேட்டோன்னே நீங்கள் வந்துட்டு சும்மா விட்டு போடுறீங்க இந்த மாதிரி ஒரு மூணு அழகான பசங்க என்னை கூப்பிட்டா நான் வர மாட்டேனே அப்படின்னு சும்மா விட்டு போட்டு வைக்கிறீங்க அவரை வந்துட்டு சிரிச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் வந்துட்டு ஷியாவை பார்த்து ஷியா நான் போயிட்டு வரேன் இந்த மாதிரி அவங்க கூட ஏன்னால் உனக்கும் இதுக்கு ஆபத்து வந்துடும் இது எல்லாமே என்னோட தப்பு தான் சொல்லிட்டு சொல்றீங்க அவள் இருந்துட்டு நீ வந்துட்டு பார்த்துருந்துக்கோ நான் வந்து சேஃபாக இருந்துக்கிறேன் அப்படியே நடந்து அந்த காருக்கு போயிட்டு காலையில் ஏறி வீட்டுக்கு போயிட்டீங்க இப்போ வந்துட்டு ஜிமின் வந்து இதுதான் ரூமு அதே அந்த ரூமே காமிச்சு இந்த கீ வச்சுக்கோ இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்புச்சோடுலாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வந்துட்டு சரின்னு விட்டுறீங்க அப்புறம் கீழே சாயந்தரம் வர்றீங்க சாயந்திரம் இது வந்து ஒரு மார்னிங் மாதிரி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சுடுறது அதெல்லாம் இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் வந்து கீழே வரீங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்து பார்த்தா எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க அந்த ஹாலில் நீங்களும் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க அப்புறம் வந்துட்டு ஒருத்தர் வரவில்லை அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ரூசோ அவருக்கு வந்துட்டு நீங்கள் யாருன்னு தெரியும் ஆனாலும் வந்துட்டு அவரை வெளியே யாருக்கிட்டையும் காமிச்சிக்கல உங்களை தெரியும்ன்ட்டு நீங்களும் இருந்துட்டு அவரை தெரியும்னு காமிச்சிக்கல அவர் வந்துட்டு இந்த மாதிரி என் பேர் ரூசோ டிரெக்டர் ரூசோ நான் அப்படின்னு சொல்கிறாரு நீங்களும் இருந்துட்டு நைஸ் டு மீட் யூனா வந்துட்டு டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க ஏன் வந்துட்டு இந்த டிடெக்டிவ் வந்து இந்த மாதிரி ஒரு மாஃபியா கூட வந்துட்டு கனெக்ஷன் வச்சுருக்காங்க இவர் வந்துட்டு ஒரு நல்ல டிடெக்டிவ் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா வந்துட்டு உங்களோட சீஃப் எடிட்டரோட ஃப்ரெண்டு தான் இவர் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தர் டிடெக்டிவ் ரூஸோ வந்துட்டு அதனால் நீங்கள் யோசிச்சுட்டுருக்கீங்க அப்போ தான் டிடெக்டிவ் ரூஸோ சொல்கிறாரு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு ஒரு இன்ஃபார்மேட் தான் ஒரு சோர்ஸ் தான் எங்கள் இதுக்கு அவர் வந்துட்டு இந்த மாஃபியாஸ்லாம் என் பண்ணுறதுக்காக எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் இருக்காரு அப்படின்னா டிடெக்டிவ் ருசோ வந்துட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்களும் வந்துட்டு அப்படியா இப்போ ஜிம்மி நல்லா வந்தானோ அப்படின்னு யோசிட்டு அப்போ வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த கூட்டத்தில் கலைச்சி முடிச்சுட்டு நீங்க வந்து ரூமுக்கு போயிடுறீங்க ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் திரும்ப சாப்பிட்றக்கு டை டைனிங் ஹாலுக்கு டின்னருக்காக வரீங்க நீங்கள் போய் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு ஜங்கோவுக்கு உட்காந்து சாப்பிட்ருக்காரு நீங்கள் வந்துட்டு எங்கே ஜிமினோ வியோ அப்படின்னு கேட்குறீங்க அவர் வந்து சொல்கிறாரு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு அப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டிருப்பீங்களே அப்போ மீட்டிங் போட்டு முடித்தோடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கே போயிருப்பீங்களே அப்போ வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க கால் பண்ணி உங்களோட சீஃப் எடிட்டரான கிட்டே வந்து இந்த மாதிரி நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன் ஒரு இடத்துல நீங்கள் என்ன இடம்லாம் இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு சேஃபாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு மாஃபியா கூட தான் தங்கியிருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நான் வந்து இங்கே வந்து மாஃபியா கூட ஏன் தங்கியிருக்கேன்னா எனக்கு வந்து இதுலேருந்து நியூஸ் ஆர்ட்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணலாம்ல அதனால் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப சேஃப் இல்லை நீங்கள் வந்து அங்கே தங்கியிருக்காத அப்படிங்கிறாரு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு இந்த நிலைமையில் இருந்துருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நியூஸ் கலெக்ட் பண்ணுறது பற்றி தான் யோசிச்சிருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு நியூஸ் எங்கே கலெக்ட் பண்ண கிடைச்சாலும் அங்கே அங்கே போய் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதை கேட்டு ஆமாம் அதுவும் உண்மைதான் நானாக இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி தானே அதனால் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ வந்துட்டு சேஃபாக இருந்துக்கோங்க நீ யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க உன்னை கொள்கிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மேட்டியோ நீங்களும் இருந்துட்டு ஓகே நான் வந்து சேஃபாக இருந்துக்கிறேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அங்கேருந்து உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்துட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு அதுக்கப்புறம் தான் டைனிங் ஹாலில் ஜங்கு கூட உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க இஃப் இன் கேஸ் வந்துட்டு நான் வந்து இவங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க என்னைய அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்போ அந்த அந்த டைமில் பார்த்து ஜிமீனும் வீயும் வந்துட்டு ரொம்ப கோவமாக வராங்க ஜிமீன் வந்து ரொம்ப கோவமாக வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு நீ வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்னு எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்கள் இருந்துட்டு ஓ நான் ஜேர்னலிஸ்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேம் மாதிரி ப்ளே பண்ணலான்னு நினச்சிட்டு இருவீங்க அவர் வந்துட்டு கோவமாக கேட்குறாரு நீ வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே ஜங்கு கேட்குறது வந்துட்டு கோவம் வந்துருச்சு அப்போ வந்துட்டு நம்ம இவளை கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீதி கிளம்பிடுச்சு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு நான் ஜேர்னலிஸ்ட் தான் அதுக்கு என்ன இப்போ அதுக்கன்ட்டு எனக்கு கொண்டுருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அஃப்கோர்ஸ் எங்கேனாலும் உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு அடுத்தது வந்துட்டு நீங்கள் வந்து உயிரோட இருப்பீங்களோ இல்லை செத்து போயிட்டீங்களான்ட்டு நம்ம வந்து அடுத்த எபிசோட பார்க்கலாம் அடுத்த எபிசோட் வந்துட்டு நாளைக்கு வந்துடும் இல்லைனா நாளான்னைக்கு வந்துடும் மோஸ்ட்லி வந்துட்டு டெய்லியுமே வீடியோஸ் வரும்னு நம்புகிறேன் நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அவ்வளோதாங்க சரி பாய் ஏன்னா சொல்லலை விடுங்க பாய் பாய்